எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுறேன் இந்த வீடியோவில் நவாம்சத்தில் மறைந்திருக்கும் உண்மை அதாவது நவாம்சத்தை வச்சு நம்ம வந்து ஒரு துல்லியமான ஒரு பலன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம் அதாவது கடக லக்னமாக இருந்தால் கடக லக்னம் அப்படிங்கிறது ராசி கட்டத்தில் இல்லை உங்கள் நவாம்ச கட்டத்துல உங்கள் நவாம்ச கட்டத்தில் கடக லக்னமாக இருந்தால் அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தோட பிறந்திருப்பாரு அப்படிங்கிறது ஒரு துல்லியமான ஒரு பலனா வந்து இந்த வீடியோல நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம நவாம்சத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழோட கமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன் மறக்காம அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்க இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்துடும் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு கேட்கணுமா இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு கேளுங்க கட்டாயம் அதற்கு கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோ கீழோட கமெண்ட் கமெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு சரி இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து கடக லக்னம் அப்படி நான் சொல்லிட்டேன் கடக லக்னம் அப்படிங்கிறது நவாம்ச கட்டத்தில் இப்போது கடக லக்னமாக உங்களோட நவாம்சத்தில் இருக்கணும் அப்படின்னா ராசி கட்டத்தில் நீங்கள் வந்து பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கேதுவோட நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி அப்படிங்கிறது விழுந்திருக்கணும் அப்படி இல்லைனா ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் அதாவது சந்திரனோட நட்சத்திரத்தில் நான்காவது பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி அப்படின்னு விழுந்திருக்கணும் அப்படி இல்லைனா குருவோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இந்த குருவோட நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி அப்படின்னு விழுந்திருக்கணும் அப்படி உங்கள் லக்ன புள்ளி அப்படி நான்காவது பாதத்தில் விழுந்திருந்தால் அதாவது கேதுவோட நட்சத்திரத்திலையோ அல்லது சந்திரனோட நட்சத்திரத்திலையோ அல்லது வந்து குருவோட நட்சத்திரத்துலேயோ நான்காவது பாதத்தில் உங்கள் லக்ன புள்ளி அப்படின்னு விழுந்திருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நவாம்சத்தில் நீங்கள் வந்து கடக லக்னமாகத்தான் இருப்பீங்க கடக லக்னம் அப்படின்னு சொன்னாலே காலபுருஷனுக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறதுனால அதாவது ஒரு தாய்மை குணம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு லக்னம் அப்படிங்கிற சொல்லலாம் அப்போது இந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா நான்காவது பாதத்தில் பிறந்திருக்காங்க இல்லையா நான்காவது வீடுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு மெச்சூரிட்டி அப்படின்சியம் இருக்கும் நான்காவது வீடு அப்படின்றது கால் பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ கால் பகுதி அப்படிங்கிறதுனால இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் அதாவது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் நவாம்ச கட்டத்தில் ரொம்ப வேகமானவர்கள் சொல்ல முடியும் சுறுசுறுப்பானவர்கள் சொல்ல முடியும் ஒரு செயலை செய்து முடித்ததற்கு பிறகு யோசிக்கக்கூடியவர்கள் புரியறதுங்களா ஒரு செயல் அப்படிங்கிறது வந்து செய்யறது வந்து எப்படி அப்படிங்கிறது இவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற சொல்லலாம் ரொம்ப கேரிங் இன் நேச்சர் அப்படிங்கிறத சொல்லலாம் எப்பொழுதுமே எந்த இடத்துலையும் ஒரு சுகபோக வாழ்க்கையே அனுபவிக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் சரி நவாம்சத்தில் கடகலக்கணமாக இருக்கிறாருன்னு நினைச்சுக்கங்களேன் அந்த ஜாதகர் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே பெற்றவராக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த புத்தி கூர்மை அப்படி சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அரவணைத்து கொண்டு போகக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது பெற்றவர்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அழகான தோற்றமுடையவர்கள்னு சொல்லலாம் இனிமையாக பேசுபவர்கள்னு சொல்லலாம் இவர்களிடம் செல்வம் அப்படின்னு தங்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றவர்கள் எல்லோரையுமே கவரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கன்னு சொல்லலாம் இந்த ஜாதரோட பேச்சில் ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை ஒரு விதமான திமிர் அப்படிங்கிறது கூட தெரியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் புரியாதுங்களா அதே போல் இந்த ஜாதகத்தை பொறுத்த கலைகள் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு அப்படி இந்த ஜாதகருக்கு இருக்கும் நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க என்னை வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் வந்து இந்த ஜாதகர் வந்து பிறந்திருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொடணும் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அதற்குண்டான முயற்சியை வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையை வந்து நீங்கள் கொண்டு போனாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சரியான ஒரு தீர்வு வந்து சொல்லக்கூடியவர்கள் மற்றவர்களோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லுவாங்களே தவிர தன்னோட சொந்த பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வு அப்படின்னு எடுக்க முடியாத ஒரு ஜாதகர்கள்னு சொல்ல முடியும் புரியாதுங்களா அதே போல் இந்த ஜாதகரை நம்பி நீங்கள் ஒரு செயலை தாராளமாக நீங்கள் செய்ய முடியும் எதுலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமுடைய ஒரு ஜாதகர் ஆனால் வந்து முதன்மையாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் முதன்மையாக இருக்க முடியாது செகண்ட்ரியாவே இருக்க முடியும் அப்படிங்கிற சொல்லலாம் குடும்பத்திற்காக அயராது உழைக்கக்கூடியவர்கள் குடும்பத்தில் வந்து சில கடன் அப்படின் சொல்லி இருந்தால் அந்த கடனை வந்து தான் தலைமேல போட்டு அந்த கடனை வந்து முடிக்கிறதுக்கு வழியை வந்து செய்யக்கூடியவர்கள் சொல்ல முடியும் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் மோஸ்ட்லி எல்லாராலையும் வந்து கவரக்கூடியவர்கள் சொல்லலாம் அதாவது எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு நபர்னு சொல்ல முடியும் ரொம்ப சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகம் அதிகமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்பை வந்து உணர்ந்தவர்கள் சொல்லலாம் அதாவது தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படினா முழுவதுமாகவே உணர்ந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்க வேற கணவன் அல்லது மனைவி இருவரில் ஒருவர் வந்து பெற்றோரோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் குடும்பத்தை சார்ந்தே வந்து அவங்களோட ஒவ்வொரு செயலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆர்வம் அப்படிஷும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க வெளிநாட்டில் போய் வாழக்கூடிய யுகமும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் அவர்களோட சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுகள் அப்படின்னு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகருக்கு சொல்லலாம் எப்பொழுதுமே இந்த அமைப்பு பெற்றவர்கள் தானே ஒரு குளுமையான ஒரு பிரதேசத்தில் இல்லை குளுமையான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் சுலபமாக வந்து கோபம் ஓட்ட முடியும் அப்படிங்கிற சொல்ல முடியும் இந்த ஜாதகர் வந்து முன் கோபம் அது சற்று அதிகமாகவே ஒரு சட்டுன்னு கோபப்பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேரிங் இன் நேச்சர் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அதே போல் அந்த குடும்பத்தின் மேலே அதிகமான ஒரு பற்று அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் இந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் அதன் மேலாம் அந்த ஜாதகருக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு அப்படி இருக்காது ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ஆசைப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதனால் சில மன கஷ்டம் அப்படினு சொல்லி அந்த ஜாதகருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் ரொம்ப தைரியமான ஒரு நபர் இல்லைனா தன்னை தைரியமாக காட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சும் இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த கடக லக்னம் அப்படி சொன்னாலே கடகம் அப்படி நான்காவது பதம் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகர்கிட்ட வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் நல்ல மெச்சூர்டாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிச்சு இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஃபோர்காஸ்டிங்கான ஒரு பசனாக இருப்பாங்க அதாவது தொலைநோக்கு பார்வை அப்படிஷன் அந்த ஜாதகர்கிட்ட இருக்கும் அப்படிங்கிற சொல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போது அப்படிங்கிறது முன்கூட்டியே கணிச்சு அதற்கேற்றார் போல அவங்க வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிற உடைய ஒரு ஜாதகர்கள் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகர் இரட்டிப்பான வாழ்க்கை அப்படிஷா அந்த ஜாதகருக்கு இருக்கும் இரட்டிப்பான வாழ்க்கை அப்படிஷன் இருக்கும் அப்படின்னா மனசில் ஒன்று நினைப்பாங்க வெளியில் வந்து வாழ்க்கை அப்படி வேறு மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லி அந்த ஜாதகருக்கு அமையும் அப்படிங்க சொல்ல முடியும் அந்த வாழ்க்கையை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிஷன் அந்த ஜாதகர் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது அதே போல் இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்தில் வந்து ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் இருக்குது ரெண்டு பேரையும் ரொம்ப நல்லபடியாக வந்து வளர்த்து எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்குறது அந்த ஜாதகருக்கு இருக்கும் நல்ல ஒரு பெரிய ஒரு சாதனையாளராக வளர்க்கதற்கு உண்டான முயற்சியை வந்து இந்த ஜாதகர் வந்து செய்வாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்கள் கருத்துக்களை வந்து விரைவாக கவனித்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு தன்மை அப்படி இந்த ஜாதகிட்டே இருக்கும் அதாவது கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத க்ளியரா வந்து புரிஞ்சுப்பாங்க இந்த கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவேன்னா அந்த கிறிஸ்டல் கிளியராக வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னா இந்த ஜாதகிட்ட சற்று அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு வந்து மிகவும் சிறப்பான ஒரு குணம் அப்படிங்கிறது சொல்லலாம் விருந்தோம்பல் அப்படிங்கிறத கிட்ட தான் வந்து தெரிஞ்சுக்கணும் நல்ல சமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் ரொம்ப விசுவாசம் விசுவாசமான ஒரு நபர் ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகரை நம்பி ஒப்படைத்தால் அந்த பொறுப்பை வந்து கரெக்டாக வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி இந்த ஜாதகர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகருக்கு தூக்கம் அப்படிங்கிற சரியாக வராது அது வந்து இந்த ஜாதகர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகவும் நெகட்டிவான ஒரு விஷயம் இந்த தூக்கம் அப்படிங்கிறத மட்டும் சரியாக வரல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கடற்கரை பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து போயிட்டு வரீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் அப்படி உங்களுக்கு வரும் கடலில் வந்து ஒரு மாதத்தில் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது குளிச்சுட்டு வாங்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் அதே போல கடலில் வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த சிப்பி அப்படிங்கிற வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அதிகமாக வச்சுட்டு இருந்திங்கன்னா கூட உங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை அப்படிஷும் உருவாவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது அப்படிங்கிற சொல்ல முடியும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறது வாங்கி வச்சா கூட அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பாக அப்படிஷும் உங்களோட ஜாதகத்துக்கு இருக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படிஷும் இருக்குது சொல்லலாம் இவங்கள வந்து ஒன்றுமே நீங்கள் பெருசாலாம் பண்ண வேண்டாங்க கடக்கலங்குறத்தில் வந்து ஒரு ஆணோ இல்லை பெண்ணோ பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகரை கொஞ்சம் கேரிங்காக நீங்கள் பார்த்துக்கிட்டாலே அவங்க வாழ்க்கை முழுக்க உங்களுக்காக வந்து உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் கற்பனை வலன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்ககிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கூடிய இருக்கக்கூடிய புரிஞ்சுக்கூடிய ஆற்றல் அப்படின்னு சொன்னால் சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் ஆனால் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டான அவங்க வாழ்க்கை அப்படி ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியும் சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த இந்த சேனல் இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பத்தின உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு அறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேல பண்ணிருக்கேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம இந்த வீடியோ பாருங்க நிச்சயமா ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பத்தி தனிப்பட்ட முறையில் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன தாராளமா தொடர்பு கொள்ளலாம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நன்றி வணக்கம்